உங்கள் பாத்ரூமில் கறைகளாக படிஞ்சு போயிருக்கா? எத்தனை தடவை நம்ம க்ளீன் பண்ணாலும் கறைகள் திரும்ப திரும்ப படிஞ்சுக்கிட்டே இருக்கா? அதை கை வலிக்க இன்னி நீங்கள் தேய்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நியூஸ் பேப்பரை பயன்படுத்தி நம்மளோட பாத்ரூமில் இருக்கக்கூடிய கறைகளை ஈஸியாக நம்ம வந்து போக்கிடலாம். அது எப்படி அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய டைல்ஸ் பாருங்கள், ரொம்பவே வந்து உப்பு கறைகள் வந்து பாத்ரூமில் வந்து படிஞ்சு போயிருக்கு. ஏன்னா தண்ணி வந்து உப்பு தண்ணின்றனால தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த உப்புகள் எல்லாமே வந்து இதில் ஸ்டோர் ஆகி ரொம்பவே வந்து அழுக்காக இருக்குது. இந்த டைல்ஸை நான் அன்றைக்கி வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கலாம். அதில் ஒரு ரூபாய் ஷாம்பு வந்து சேர்த்துக்கலாம். எந்த ஷாம்பு வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா பாத்திர விளக்க லிக்யூட் இருக்குன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லெமன் சால்ட்டு தாங்க. இந்த லெமன் சால்ட்டு நம்மளோட டைல்ஸில் பாத்ரூமில் இருக்கக்கூடிய கறைகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து இந்த லெமன் சால்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். இது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்ததுமே அது வந்து கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பொங்கி வர ஆரம்பிச்சிடும். இது கூடவே வந்து வினிகரும் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவே நான் இது கூட என்ன பண்ணேன்னா 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம்னு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து லெமன் சால்ட் வந்து சேர்த்துருக்குறோம், அதனால் லெமன் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொங்கி பாருங்கள், நல்லா க்ரீமியாக நமக்கு வந்து கிடச்சிருக்குது. இன்றைக்கி நம்ம இதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து பாத்ரூமில் இருக்கக்கூடிய டைல்ஸை நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இதில் நான் வந்து என்ன பண்ண, 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப வந்து சேர்த்துறாதீங்க. இதே மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரமாக வந்து எடுத்துக்கோங்க. சின்ன பாத்திரமாக இருந்தால் அந்த நுரைகள் வந்து பொங்கி வந்து கீழே விழுந்துடும், அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் இல்லை அப்படின்னா பழைய கேலண்டர் பேப்பர் இருக்குன்னா அது கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனா அந்த லிக்யூடை நம்மளோட பாத்ரூமில் எல்லா பக்கமும் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஏன் இதில் நியூஸ் பேப்பர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம லிக்யூடாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறனால நம்ம ஸ்ப்ரே பண்ணதுமே அந்த லிக்யூட் எல்லாமே வந்து நமக்கு போயிடும். இதனால என்ன ஆகுனாக்கா நமக்கு வந்து ரொம்ப நேரம் தேய்க்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று கறைகளுமே நமக்கு வந்து போகாது. அதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் நியூஸ் பேப்பர். எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பர் இல்லாட்டி ஒரு ப்ரஷ் வச்சு எல்லா பக்கமும் லைட்டாக வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன் நம்ம இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்க்ரப் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம போட்டிருக்கதானே அந்த இடத்துல மட்டும் கறைகள் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். மீதி சைட்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் நமக்கு ரிமூவ் ஆகும், ரொம்ப அப்புறம் கஷ்டப்பட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர் எடுத்து மேலே எல்லா பக்கமும் இந்த மாதிரி விரித்து வந்து போட்டுக்கலாம். நியூஸ் பேப்பர் எதுக்காக போடுறோன்னா, நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறதானே அந்த லிக்யூட் வந்து வேஸ்ட்டாக போகாமல் அந்த நியூஸ் பேப்பரை வந்து அதை அப்சர்வ் பண்ணும் அந்த லிக்யூடை. அதனால் என்ன ஆகுனா அந்த இடத்துலேயே வந்து அந்த லிக்யூட் வந்து ஸ்டோர் ஆகும். அப்படி ஆகும்போது நம்மளோட கறைகள் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லாவே கறைகள் எல்லாமே ஊறி நமக்கு வந்து நல்லா க்ளீனாக வந்து மாறிடும். இப்போ பாருங்கள், நான் எல்லா பக்கமும் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி விரித்து போட்டுட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு 10 நிமிஷம் நான் வந்து விட்டுட்டேன். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், அந்த லிக்யூட் வந்து எங்கேயுமே வந்து நமக்கு போகவே இல்லை. அந்த பேப்பரில் அப்சர்வ் பண்ணதுனால அங்கே பாருங்கள் அந்த கறைகள் எல்லாமே நல்லா போய் ஊறி இருக்குது. இதுக்காக தான் நம்ம வந்து நியூஸ் பேப்பரை வந்து போடுறோம். ஏன்னா நம்ம கறைகளை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ச்சி கழுவணும் அப்படின்றது கிடையாது. நம்ம அந்த நியூஸ் பேப்பர் போட்டதுனால நல்லா அந்த கறைகள் எல்லாமே ஊறி போய் நமக்கு இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே நான் சுருட்டி நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நான் உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணுறேன். பாருங்கள், நீங்கள் தண்ணிலாம் எதுவுமே தெளிக்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அதுலேயே நல்லா அந்த ஈரம் வந்து இருக்கும். நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போதே அந்த உப்பு கறைகள் அதில் இருக்கிறதான அழுக்குகள் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு தேய்க்க தேய்க்கவே அந்த அழுக்குகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஓகே நல்லா வந்து கறைகள் ரிமூவ் ஆகுதுன்னு நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம வந்து இதை தேய்ப்போம். அப்படி தேய்க்கும் போது நம்மளோட பாத்ரூம் எல்லாமே வந்து நல்ல நீட்டாக க்ளீனாக வந்து மாறிடும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த ஒரு டைல்ஸை மட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இதை வந்து நியூஸ் பேப்பரில் நான் தொடச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், அடியில் இருக்க அந்த டைல்ஸோட கலர் பாருங்கள், நமக்கு நல்லாவே தெரியுது. ஃபஸ்ட்டு அதோட கலரே நமக்கு வந்து பிரைட்டாக தெரியவே இல்லை. ஆனால் இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணதும் அதில் இருக்க கறைகள் எல்லாமே ரிமூவ் ஆகி நல்லா க்ளீனாகவே நமக்கு வந்து தெரியுது. இப்போ நான் என்ன பண்ண, நெக்ஸ்ட் வந்து எல்லா டைல்ஸையும் நான் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் இப்போ வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி நான் வந்து விட்டுட்டேன். நல்லாவே வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லாதபடிக்கு இருந்தது. நான் இப்போ என்ன பண்ணால் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
நீங்கள் ஒன் டைம் வாஷ் பண்ணதுமே செகண்ட் டைம் வந்து என்ன பண்ணுங்கன்னா, திரும்பவும் ஒரு வந்து ஸ்க்ரப் கொடுங்க. ஏன்னா அந்த கறைகள் வந்து நல்லா ஊறி போயிருக்கும். சில கறைகள் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக கூட வரும். அதனால நீங்கள் வந்து செகண்ட் டைமும் லைட்டாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா போதும், நல்ல நீட்டாக வந்து நம்மளது வந்து டைல்ஸ் வந்து மாறிடும். அதில் இருக்க கறைகள் எல்லாமே, அழுக்குகள் எல்லாமே ரிமூவ் ஆகி நம்மளோட டைல்ஸ் வந்து நல்ல பல பலன்னு வந்து மாறிடும். உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு இருந்த டைல்ஸுக்கும் இப்போ இருக்கிற டைல்ஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.